திருமணம் செய்து கொள்வதாக கூறி பலரை ஏமாற்றிய புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கலை சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவர் மேட்ரிமோனி மூலம் பெண் தேடிய போது அறிமுகமான புதுச்சேரியைச் சேர்ந்த சோபியா தனக்கு யாரும் இல்லை என கூறினார். இதனை நம்பிய அவர் நிச்சயதார்த்தம் நடத்தியுள்ளார். அப்போது தங்க சங்கிலி 25,000 உள்ளிட்டவை பெற்றுக்கொண்ட பின் அப்பெண்ணிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. சந்தேகமடைந்த செல்லப்பாண்டி புதுச்சேரியில் அவர் தங்கியிருந்த வீட்டின் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது மோசடி செய்தது தெரிய வந்தது. பின்னர் அப்பெண்ணின் உறவினரிடம் நைஸாக பேசிய செல்லப்பாண்டி திருமணத்திற்காக நகை புடவை வாங்க இருப்பதாக கூறி திண்டுக்கல் வரவழைத்து சோபியாவை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார்.